இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1,90,80,917 ரேஷன் கார்டு இருக்கு. அதன் மூலமாக பயன் அடைபவர்கள் 6,74,94,451 பேர். சுமார் 35,775 நியாய விளக்கடை தமிழ்நாட்டில் இருக்கிற 32 மாவட்டத்திலையும் இருக்கு. தானிய கிடங்குகள் 288 இருக்கு. இன்றைக்கு சர்க்கரை விலை 25 ரூபாய். யார் காரணம்? இதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் காரணம். மத்திய அரசு பிஜேபி அரசு மட்டும் கிடையாது, காங்கிரசோட மன்மோகன் சிங்கும் சிதம்பரம் அவர்களும் தான். 1990 இவங்க தனியார் மைய தாராள கொள்கையை இந்தியாவுக்குள் இந்த காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியும் புகுத்தியது. காட் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை உலக வர்த்தக கழகமும் உலக வங்கியும் இந்தியாவில் போட்டது. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் இந்தியாவில் வியாபாரம் பண்ணலாம், அதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு காட் ஒப்பந்தத்தை உலக வர்த்தக கழகமும் உலக வங்கியும் போட்டது. இன்றைக்கு ரேஷன் வந்து சர்க்கரை வந்து நிப்பாட்டிட்டாங்க. மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு நமக்கு 10,863 மெட்ரிக் டன் சர்க்கரையை இதுவரைக்கும் கொடுத்திருந்த மத்திய அரசு இப்போ 1,864 மெட்ரிக் டன் தான் கொடுக்கிறாங்க. இத 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தோனேஷியால பாலித்தீவில் நடந்த கூட்டத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு சொல்லிட்டாங்க. 1/6/2017 சர்க்கரை விநியோகத்தை நிப்பாட்டிட்டாங்க பொது விநியோக திட்டத்தில். ஆனா இன்றைக்கு ஆளுகின்ற சமாதி ஆட்சி, இன்றைக்கு ஆளுகின்ற இந்த சமாதி ஆட்சி, அதை சார்ந்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் அவர்கள் வதந்திகளை பரப்பார்கள் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்றாரு. கெசட்ல இதை வந்து ஏற்கனவே இந்தியாவில் உள்ள கெசட்ல ஏறிச்சு, மத்திய அரசு உள்ள கெசட்ல ஏறிச்சு. நீ ஏன் போய் சொல்ற? ஓட்டுக்குதான் அழையிறீங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் வெக்கமா இல்ல, ஓட்டுக்கு போய் சொல்றாங்க. 1990 மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சி. அப்ப நீ சேர்ந்துதான இந்த பொது திட்டத்துக்கு சங்கு ஊதின. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் அறிவிக்கிறார். உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? பிள்ளைய கிள்ற மாதிரி தொட்டிலே ஆற்றியா? நீயே புரட்சி கலைஞர் கேப்டன் இருக்கும் வரை திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. இன்னைக்கு திமுக எப்படி தெரியுமா? 74 காவேரி, அப்ப மத்தியில் இருந்து ஆட்சியில் சேர்ந்து இணக்கமா இருந்து காவேரியை விட்டு கொடுத்தது திமுக. 1978 ஜூலை 28 கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக. 2008-2009 நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளை இலங்கை தமிழர்களை சுமார் 1,5,000 பேரை கொன்று குவித்தது திமுகவும் காங்கிரசும். எப்படி நீ அப்புறம் ஆட்சிக்கு நீ வரணும்னு நினைக்கிற? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ தமிழக தலைவன் போடுறிய, உன் தலைவனை சொல்றிய, தகுதி இருக்கா தமிழக தலைவன் போடுறதுக்கு? இன்றைக்கு தமிழக தலைவன் ரெண்டு பேருக்கு தான் தகுதி. ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும், இன்னொன்னு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கும் தான். பாத்தீங்கன்னா அக்டோபர் 28 தமிழ்நாடு கூட்டுறவு உணவு பாதுகாப்பு முதன்மை செயலாளர் குமார் ஆனந்த் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இந்த மாதிரி சக்கரை விலை வந்துட்டு 1/11 to 13.50 to 25 ரூபாய் கூட போகுது அப்படின்னு இத சொல்லியும் உணவுத்துறை அமைச்சர் வதந்தியை பரப்புறீங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு கேப்டன் அவர்கள் ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை டெல்லி அரசு கெஜ்ரிவால் பின்பற்ற போகிறார். டெல்லியில அனைத்து வீடுகளுக்கும் உணவுகள் வீடு தேடி போகுது. என் தலைவனுக்கு அரசியல் தெரியாதுன்னு மாத்து கட்சிக்காரனுங்க சொல்றானுங்க. அரசியலுக்கு நல்ல மனசு இருந்தா போதும், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். சென்னையில் வெள்ளமாகட்டும், ஆந்திராவில் புயலாகட்டும், மகாராஷ்டிராவில் நிலநடுக்கமாகட்டும், காஞ்சிபுரம் ரயில்வே
விபத்தாகட்டும், கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமாகட்டும், செண்டூர் வெளி விபத்தாகட்டும், உத்தராகண்டில் வெள்ளம் வந்தாலும் சரி, கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முதலா வந்து நிப்பாரு, நிதி கொடுப்பாரு, அதுக்கு பிறகுதான் ஆளுங்கட்சிக்காரன் ஆண்ட கட்சிக்காரன் வருவானுங்க. அதனாலதான் நல்ல மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஒருத்தர் சொல்றாரு சிஸ்டம் சரியில்லைன்னு, ஒருத்தர் சொல்றாரு ட்விட்டர்லயே சொல்றாரு அரசியல் பண்றாருன்னு. நீங்க எங்க போனியா? இலங்கை போர் நடக்கும்போது ட்விட்டர்ல அரசியல் பண்ற நீங்க எங்க போனீங்க? நீங்க எல்லாம் ஆள் இல்லாத மைதானத்துல ஆட வந்திருக்கிறீங்க. திரு கமலஹாசன் அவர்களே, திரு ரஜினிகாந்த் அவர்களே, நீங்க கலைஞர் ஆக்டிவா இருக்கும் போதும், புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருக்கும் போதும் அரசியலுக்கு வந்திருந்தா நான் என் மீசை எடுத்திருப்பேன். ஆனா ஆள் இருக்கும் போதே மைதானத்துல சிக்ஸர் அடிச்சவர் என் தலைவர் கேப்டன் சொல்றாங்க. கமலஹாசன் அரசியலுக்கு வந்தா தலைவர் அழகா சொல்றாரு வரவேற்பேன் அப்படிங்கிறாரு. அவர் என்னை பத்தி பேசல, நான் எதுக்கு அவரை பத்தி பேசலன்னு. தலைவர் அரசியலை நாகரிகமாக பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் அரசியலை கொச்சை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு மீத்தேன் திட்டம், கெயில் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், 2008, 2009, 2010 யாரு கொண்டு வந்தது? ஆனா இன்னைக்கு அதுக்கு எதிராக நீ ஆர்ப்பாட்டம் நடத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, இதெல்லாம் நீ கொண்டு வந்துட்டு அன்னைக்கு இருந்துற காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து மத்தியில நீயே இருந்துட்டு 16 வருஷம் மத்தியில திமுக இருந்திருக்கு, 27 வருஷம் மாநிலத்துல திமுக இருந்திருக்கு. அன்னைக்கு எல்லாம் நீ இருந்துட்டு இன்னைக்கு வேடிக்கை காட்டுறியா? மக்கள் என்ன ஒரு விஷயம் தெரியாதவங்களா? இந்த அனைத்து திட்டத்தையும் ஊன்றுகோலா இருந்தது யாருன்னு தெரியாதா? சக்கர விலையை கூடுனதுக்கு காரணம் யாருன்னு மக்களுக்கு தெரியாதா? சாவாட்டாடுற உனக்கு சங்கு அடுத்து இன்றைக்கு ஆட்சி எப்படி நடத்திட்டு இருக்கு? அன்பு சகோதரிகள் ஆளை வச்சு ஆட்சி செஞ்சானுங்க. அன்பு சகோதரிகள் சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஆள் இருந்து ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு அன்பு சகோதரர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் சமாதியை வச்சு ஆட்சி செய்யறீங்க. சசிகலாவோட நிலைமை என்ன? சொத்து குவிப்பு வழக்குல 91, 96 அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தங்க 64 கோடி ரூபாய். இந்த பொம்பளை சும்மாவது வாய வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நான் முதலமைச்சருக்கு 1 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் மாசம் அப்படின்னு. ஆனா அந்த 5 வருஷத்துல 64 கோடி ரூபாய் சொத்து வந்தது எப்படி? 2014 செப்டம்பர் 27 மைக்கேல் டே குன்கா உனக்கு ஆப்பு வச்சார்ல, பிரகாஷ் சந்திரகோஷ் அவர்களும் அமிர்த வராயும் ஊழல் புற்றுநோயை விட கொடுமையானதுன்னு உனக்கு தண்டனை கொடுத்தாருங்களே, 100 கோடி ரூபாய் அபராதம் வெக்கமா இல்ல? இன்னைக்கு ஒரு குற்றவாளிய படத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யறே திரு ஓபிஎஸ் அவர்களே, வெக்கமா இல்லையா? உண்ணாவிரதம் இருந்தாரு, போராட்டம் நடத்தினாரு. இன்னைக்கு நீ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டிய, இப்ப உனக்கு தெரியலையா அது ஊழல் ஆச்சுன்னு? இப்ப நீ தெரியலையா உனக்கு அது ஊழல் ஆச்சுன்னு? அவர் சொல்றாரு ஓபிஎஸ் நானும் இபிஎஸ்ஸும் ரெட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து ஊழலை கட்டுப்படுத்துவோம்னு. நீ எங்க ஊழலை கட்டுப்படுத்துற? ஊழல்ல உனக்கு பங்கு, எங்களுக்கு சங்க இருக்கவே இருக்க டெங்க. என்னடி அற்ப கொசுல எங்களை காப்பாற்ற முடியல, நீ எங்கடா தமிழ்நாட்டை காப்பாத்துவீங்க? ஒரு கொசுல இருந்து எங்களை காப்பாற்ற முடியல, நீ எங்க தமிழ்நாட்டை காப்பாத்துவ? நீ எப்படி எங்க மீத்தேன் திட்டத்தில் இருந்து எங்களை காப்பாத்துவ? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் இருந்து எங்களை காப்பாத்துவ? டி தினகரன் எப்படி வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். 88க்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? மன்னார்குடியில சைக்கிள்ல பால் கேன வித்துக்கிட்டு இருந்தவர் டிடிவி தினகரன். டிசம்பர் 13 1963 பிறந்தார். உன் ஜாதகம் எல்லாம் என் கையில் இருக்கு. அனைத்து கட்சி யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்று வாதாடவா?
நீ என்ன செஞ்ச அப்படிங்கறத நான் புட்டு புட்டு வைக்கிறேன். நீ 88க்கு பிறகு அந்த அம்மாவுக்கு பாடிகார்டா போன, இங்கிலாந்துல பார்க்கலே பேங்க் ஒண்ணு இருக்கிறது, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உன்னியாலதான் தெரிஞ்சது. அந்த பேங்க்ல அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தன உனக்கு 28 கோடி ரூபாய் சிபிஐ அபராதம் கொடுத்தாங்க, அமலாக்க பிரிவு அபராதம் கொடுத்தாங்க. அதே போல ஜேஜே டிவியில அந்நிய செலவாணி மோசடி வழக்கு உன் மேல இருக்கு. ஏண்டா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பால் ஊத்திட்டு இருந்த நீ உனக்கு 1000 கோடி ரூபாய் எப்படி வந்தது? இது அவங்ககிட்ட போய் பேட்டி கேட்டா திவாகரன் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில சொல்றாரு, எங்க அக்கா எந்த பதவியிலுமே கிடையாது, எங்க அக்காவுக்கு இவ்வளவு சொத்து இருக்கும் போது இப்ப இருக்கிற அமைச்சர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அத வருமான வரித்துறை ரெய்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி திவாகரன் பேட்டியில கேக்குறாரு. அப்போ ஊர் அடிச்சு உலையில போட்டது யாரு? ஜெயலலிதாவும் அவர் கூட இருக்கிற அந்த அமைச்சர்களும் தான் இன்னைக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் ஊழல் இல்லாத ஆட்சி வேணும்னா நம்மளுடைய புரட்சி கலைஞருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, நல்ல தலைவர் யார், நல்ல கட்சி எது, மக்களை பத்தி சிந்திக்கின்ற தலைவன் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. கேப்டனுக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கல, வாய்ப்பு கொடுக்கல, அப்பதானே வித்தியாசம் தெரியும். அப்பதானே தாத்தா என்ன பண்ணாரு, இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் என்ன பண்ணாரு, அப்பதானே வித்தியாசம் தெரியும். தயவு செய்து மாற்றத்தை உருவாக்குங்க. அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. நம்ம இந்த ஆட்சியை தொடர விட்ட வேண்டால் தொடர்ந்து நம்ம அவல நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒவ்வொன்றிலையும் மானியம் விட்டு கொண்டு வருவானுங்க. அரிசியை தரமாட்டான், பருப்பு தரமாட்டான், சர்க்கரைய விலையை ஏத்துவான், ஒண்ணுமே நடக்காது. தயவு செய்து மாற்றம் வரணும். அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில் இருக்கு, மாற்றத்தை உருவாக்குங்க. என கேட்டு எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. இன்னொரு அருமையான தருணத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். கொஞ்சம் கூட்டத்தை அப்படியே அந்த பக்கம் ரைட் சைடு போகலாம், அங்க கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க. இங்க லெப்ட்ல வெளியில நிக்கிறாங்க, வாகன போக்குவரத்து நெரிசல் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்துருவாங்க. கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, இலை தடுத்து நின்றாலும் சரி, இலை தடுத்து நின்றாலும் சரி, புரட்சி கலைஞரின் புரட்சி தீபம் ஒளி வீசத்தான் செய்யும். நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும் முற்று புள்ளி வைக்க புள்ளி மோகனின் கால்களின் வலிமையோடு சீரும் சிங்கத்தின் நெஞ்சிலோடு புறப்பட்டு விட்டார் புரட்சி கலைஞர். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க புரட்சி கலைஞர். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.